சோ இதுல வந்து இந்த காமா 4 அப்படினு சொல்லியிருக்கு. காமா 4 க்கு வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா என்ன பார்த்திருக்கோம், காமா ஆஃப் n plus 1 equal to n factorial. இது லாஸ்ட் வீடியோல கூட இந்த ஃபார்முலா பார்த்தோம். அப்ப காமா இது n plus 1 னா இது எப்படி எழுதலாம், 3 plus 1 னு எழுதிக்கலாம். 4 வந்து 3 plus 1 னு எழுதிக்கலாம். அப்ப எத்தனை ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல். n னு வந்தா n ஃபேக்டோரியல், 3 னு வந்தா 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா 3 into 2 into 1, so 6. ஸோ அடுத்த கொஸ்டின், இது வந்து நம்ம ஏற்கனவே ஃபார்முலா என்ன பார்த்தோம், காமா ஆஃப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5. இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த n பை 2 இந்த காமா ஆஃப் n ஈக்குவல் டு இதை 1 மைனஸ் பண்ணலாம். n மைனஸ் 1 தென் காமா ஆஃப் n மைனஸ் 1. இங்கே ஒரு எண்ணில் இருந்தால் ஒரு மைனஸ் 1 போடணும்னு சொன்னேன். அப்புறம் அதையவே அப்படியே காமா ஃபார்மில் எழுதணும். ஸோ அந்த மாதிரி எழுதுனா இந்த ஃப்ராக்ஷன் வரப்போ அந்த மாதிரி எழுதுறோம். அப்போ n மைனஸ் 1னா 9/2 மைனஸ் 1 காமா ஆஃப் 9/2 மைனஸ் 1. திஸ் இஸ் 7/2 இல்லையா. ஸோ 7/2 தென் காமா ஆஃப் 7/2. ஒரு டைம் மட்டும் இந்த மைனஸ் 1னு போட்டு காமிச்சாச்சு, ஒவ்வொரு டைமும் அது போட வேண்டாம். அப்படியே மைனஸ் 1 வந்து மனசுலேயே வச்சுட்டு 7 செய்யணும். ஸோ 7/2 இதில் மைனஸ் 1 திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது சம்மையை எடுத்துக்கோம். இதில் என்ன பண்ணுவோம், ஒரு மைனஸ் 1 போடுவோம் இல்லையா. அப்படி போட்டோம்னா இந்த இடத்துல என்ன வரும், 5/2 தென் காமா ஆஃப் 5/2 அப்புறம் 7/2 5/2 திரும்ப இதில் ஒரு மைனஸ் 1 போடுவோம். அப்படி திரும்ப ஒரு மைனஸ் 1 போடுறப்ப என்ன வரும், இங்கே இங்கே 5 - 3 2. ஸோ 3/2 தென் காமா ஆஃப் 3/2 இடையில அப்படி இங்கே கன்ஃபியூ பண்ணிடுறேன். ஸோ 7/2 5/2 3/2 திரும்ப இதில் ஒரு மைனஸ் 1 போடு. அப்போ இங்கே என்ன வரும், 1/2 இல்லையா, 1/2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2. ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபார்முலா, காமா ஆஃப் 1/2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆஃப். ஸோ 7 × 5 × 3 × 1 × இது என்ன வரும், ரூட் 5/2 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 16 வரும் இல்லையா. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 108 நினைக்கிறேன். இதை பார்த்துடலாம், 105 by 16. ஸோ 105 ரூட் ஆஃப் 5/16. ஸோ இந்த டைப்பில் சம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக வந்துச்சுன்னா இந்த ஃபார்முல தான் யூஸ் பண்ணணும். கடைசியாக இந்த ஸ்டெப் வரும். ஸோ ஒவ்வொன்றையும் -1 - 1 போட்டு ப்ரொசீட் பண்ணிகிட்டே வரும். அடுத்தது இது ரொம்ப ஈஸியான சம். இது காமா ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். காமா ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன, 0 to ∞ x^(n)-ax dx ஈக்குவல் டு n·a·n+1. ஸோ இந்த ஃபார்முலாப்படி எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல n அப்படிங்கிறது என்ன இருக்கு, 6. ஆக்சுவலாக இது ப்ராப்பராக திருப்பி எழுதிக்கலாம், 0 to ∞ x^(3) தென் e·mx dx. கொஸ்டின் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ n ஈக்குவல் டு 6, a அப்படிங்கிறது என்ன இருக்கு, m அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த -m எழுதக்கூடாது, இந்த மைனஸ் வந்து இந்த ஃபார்முலாவே இருக்கிற மைனஸ், அதனால இந்த இடத்துல -m எழுதக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, n ஃபேக்டோரியல். ஸோ 6·a·ங்கிறது இருக்கு m, இங்கே 6+1. ஸோ 6·m·7. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். 4th சம்னு அழிச்சு இல்லையா, சரி பரவாயில்ல, அதை அடுத்து செய்யலாம். இங்கே இருக்கும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல n அப்படிங்கிறதுல மைனஸ் ஆஃப் இருக்கு, தென் ஏ அப்படிங்கிறதுல 5 இருக்கு. இது ஆக்சுவலாக இது ப்ராப்பராக திருப்பி எடுத்துக்கலாம், 0 to ∞ x·5 e−x/2 dx. ஸோ திஸ் ஈக்குவல் டு, இது வந்து நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். அப்போ n ஃபேக்டோரியல் பை a·n+1 ஆ, n என்ன இருக்குது, ஆஃப்.
நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்க கண்டிப்பா இப்படி ப்ராப்பரா திருப்பி எழுதிக்கணும். எழுதிட்டாதான் அந்த ஏவும் என்னும் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, ஃபைவ் இருக்கு. ஏ அப்படிங்கிறதுல மைனஸ் நானே அதே மிஸ்டேக் பண்றேன், மைனஸ் கண்டிப்பா போடக்கூடாது. ஏன்னா இந்த மைனஸ் வந்து இந்த ஃபார்முலால வரக்கூடிய மைனஸ். ஸோ இந்த இடத்துல ஆஃப் அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ இங்க இடத்துல என் இப்போ என்ன எழுதணும், ஃபைவ். ஸோ ஃபைவ் ஃபேக்டோரியல் பை ஏக்கு இங்கே ஆஃப் பவர் ஃபைவ் பிளஸ் ஒன். ஸோ ஈக்குவல் டு ஃபைவ் ஃபேக்டோரியல். இந்த ரெசிப்ரோக்கில் பண்ணால் ஆஃப் பவர் சிக்ஸ் ஆகும். அப்போ இங்கே சிக்ஸ் எங்கே போயிடும், சரி ஒரு ஸ்டெப் எழுதிடலாம். இங்கே சிக்ஸு. ஸோ ஈக்குவல் டு ஃபைவ் ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த ரெசிப்ரோக்கில் பண்ணுறப்போ டூ பவர் சிக்ஸ். ஸோ இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இன்னும் ரெண்டு சம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எந்த க்வெஸ்சன் செய்யணும், ஃபோர்த் வந்து செய்யணும். இடத்துல என் ஈக்குவல் டு ஹியர் யூ ரைட் இதை கண்டிப்பாக திருப்பி எழுதிக்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எஃப்ஆர் ஃபோர் ஃபஸ்ட் எழுதிட்டு இது வந்து இந்த மாதிரி எழுதினா ஏவும் என்னும் கன்ஃபியூஸ் இல்லாமல் எழுதிடணும். அப்போ இந்த இடத்துல என் அப்படிங்கிறதுல ஃபோரு, ஏ அப்படிங்கிற இடத்துல எகேன் அண்ட் எகேன் மைனஸ் வருது, மைனஸ் விட்டுட்டு தான் எழுதணும் ஃபோர். அப்போ என் ஃபேக்டோரியலா, என் ஃபேக்டோரியல்னா ஃபோர் ஃபேக்டோரியல் பை ஏ பவர் என் பிளஸ் ஒன். அப்போ ஃபோர் பவர் 4 plus 1. So this is equal to 4 factorial by 4 power 5. So இதை இருக்குரிய answer. அடுத்தது இதில் f of x டைரக்டாக கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம், ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி. வேணால் இங்கே எப்படி எழுதிக்கலாம், இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி f of x இஸ் வாட், x ஸ்கொயர் e பவர் மைனஸ் 2x dx ஃபார் x கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் 0 அதர்வைஸ். அப்போ இந்த இடத்துல n என்ன, n வந்து 2, ஏவும் 2 வே தான். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணு, n ஃபேக்டோரியல்னா 2 ஃபேக்டோரியல் பை 2 பவர் n பிளஸ் 1. ஸோ 2 ஃபேக்டோரியல் பை 2 கியூப், ஒரு இது கேன்சல் ஆகிடும். ஸோ 1 பை 2 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து 1 பை 4. ஸோ இந்த பார்ட்டோட இந்த 2.10 ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 2.11 பார்த்தோம். இதில் கண்டிப்பாக நீங்கள் காமா ஃபங்க்ஷன் மட்டும் நல்லா தரவாக ஞாபகத்தில் வச்சுக்கிங்க தான் இந்த எக்ஸசைஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.